கோவை மாவட்டம் சூலூரில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓட்டுநரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். சுல்தான்பட்டி செஞ்சேரி மலைப்பகுதியில் பெற்றோர் கூலி வேலைக்கு சென்றதால் வீட்டில் தனியாக இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 23 வயது பெண்ணுக்கு அதே பகுதியில் ஓட்டுநராக பணிபுரியும் மரிய லூயிஸ் என்பவன் மதுபோதையில் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளான். இதனால் அந்த பெண் கூச்சலிடவே சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் மரிய லூயிஸை பிடித்து தர்மடி கொடுத்து சுல்தான்பேட்டை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.